ஈரானிய இலக்குகள் மீது அபு கமால் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான காணொலி ஒன்றை சற்று முன் பரபரப்பு மீடியாவில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? தமது தளங்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஈரான் இதுவரை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு அது சற்று அவமானகரமான விஷயம்தான். விஷயத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சுற்றி வளைத்து ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான். எம் மீது ஒரு சிறிய தாக்குதல் நடத்தப்பட்டாலும் எமது பதிலடி மிக கடுமையாக இருக்கும். எம் மீது நடத்தப்படும் ஒரு சிறிய தாக்குதலுக்கான பதிலடி சிறியதாகத்தான் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம், பதிலடி பெரிதாக இருக்கும் என்று ஈரான் கூறியுள்ளது. இன்று சனிக்கிழமை செப்டம்பர் 21 இரானிய அரசு தொலைக்காட்சியில் ஈரானிய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி, ஈரான் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் நாம் சும்மா விட்டு விடப்போவதில்லை, எமது பதிலடி மிகவும் பெரிதாக இருக்கும், ஜாக்கிரதை என கூறியுள்ளார். இதில் பெரிய வேடிக்கை என்னவென்றால், ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக எந்த ஒரு நாடும் சமீபத்தில் சொன்னதில்லை. சவுதி அரேபியா கூட தமது எண்ணெய் தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் ஈரான் இருக்கலாம், ஆனால் மேலதிக தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் கூறியதே தவிர ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என கூறவில்லை. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவின் முடிவுக்காக காத்திருக்கிறோம் என்றுதான் கூறியுள்ளது. அப்படி யாருமே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என கூறாத நிலையில் ஈரானிய இராணுவ தளபதி திடீரென அரசு தொலைக்காட்சியில் தோன்றி, யாராவது மீது தாக்குதல் நடத்தினால் அதை விட பெரிதாக பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தாக்குதல் ஏற்கனவே நடத்தப்பட்டு விட்டது. நாம் சற்று முன் வெளியிட்ட காணொளியில் கூறப்பட்ட அபு கமால் சம்பவம். நமக்கு கிடைத்த தகவலின்படி ஈரானுக்கு அபு கமாலில் சேதம் மிக மிக அதிகம்தான். நாம் குறிப்பிட்டது போல அபு கமால் சம்பவத்தில் சவுதி அரேபியா, இஸ்ரேல் என இரண்டு நாடுகள் தொடர்பு பட்டுள்ளன. இப்போது ஈரானிய தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். என்ன செய்யப்போகிறது ஈரான் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.